சந்தேகமே இல்லாமல் இந்த ஈரோடு மெகாஹிட் பாட்டுனா அது என்ஜாயி என்ஜாமி தான். இந்த பாடல் உருவாக மெயின் ரீசன் வள்ளியம்மா பாட்டி. இந்த வள்ளியம்மா பாட்டியின் பேராண்டி தான் இந்த பாடலை பாடிய அறிவு. பஞ்சம் பிள்ளைக்கு தமிழ்நாட்டில் இருந்து இலங்கையில் உள்ள தேயிலை கடைகளுக்கு வந்த வள்ளியம்மா பாட்டி எதிர்கொண்ட பிரச்சனைகள் தான் இந்த பாடல் உருவாக காரணம். வாங்க, வள்ளியம்மா பாட்டி எதுக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தாங்க, அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த பாடலை சுயாதீன இசை கலைஞரான தெருக்கூத்து அறிவு இயற்றி தீயுடன் சேர்ந்து பாடவும் செஞ்சுருக்காரு. இந்த பாடலுக்கான சூப்பரான இசையை சந்தோஷ் நாராயணன் வழங்க மாஜா நிறுவனம் இந்த பாடலை தயாரித்து வழங்கியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கணுங்கிற ரஹ்மானின் நீண்ட கால கனவு தான் இந்த பாடல். 19 நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் பரவுது. பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இந்தியா இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் கோபி தேயிலை போன்ற பயிர்களை பயிரிடுறாங்க. இலங்கையில் நல்ல மண்வளம் மற்றும் காலநிலை இருந்தனால தேயிலை பயிர் நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு. இருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்கும் மேற்கொண்டு செய்வதற்குமான வேலையாட்கள் ரொம்ப குறைவாகவே இலங்கையில் இருந்தாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரங்க தனது காலனித்துவ ஆட்சியில் இருக்க நாடுகளிலிருந்து மக்களை இலங்கைக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. 18 நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் மற்றும் நிலவரி சீர்திருத்தம் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவும் சிரமப்படுறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் மற்றும் தோட்டத்துறைமார்கள் பெரிய கங்காணியின் ஊடாக அங்கே இருக்க மக்களை இலங்கைக்கு கடத்துகிறாங்க. குறிப்பாக இலங்கையில் தேயிலை, மாசி, தேங்காய் எல்லாம் இலவசமாக கிடைக்குதுன்னு அங்கே இருக்க மக்களுக்கு ஆசை வார்த்தையை கட்டி அவங்கள இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு வந்த மக்கள் கூட்டத்தில் ஒருத்தராக வள்ளியம்மா பாட்டியும் இலங்கைக்கு வராங்க. இலங்கைக்கு வந்த வள்ளியம்மா பாட்டியும் அவங்களுடைய சொந்தங்களும் இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பிரிட்டிஷ்காரங்களோட அதிகாரத்தின் கீழ் இருக்க தேயிலை தோட்டங்களுக்கு இவங்க பணியமர்த்தப்படுறாங்க. இவங்க பெரிய கங்காணியின் மேற்பார்வையின் கீழே தேயிலை தொழிலில் ஈடுபடுறாங்க. இவ்வாறு தேயிலை தோட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இலங்கை அரசாங்கத்தில் கொண்டு வந்த உடன்படிக்கையில் சில தொகுதி மக்களை மறுபடியும் தங்களுடைய சொந்த ஊரான இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கூட்டத்தோட வள்ளியம்மா பாட்டியும் இணைஞ்சு கொள்கிறாங்க. அவங்க தனது சொந்த ஊரான இந்தியாவுக்கு மறுபடி திரும்பி போகிறாங்க. தனது சொந்த கிராமத்துக்கு போன வள்ளியம்மா பாட்டி அங்கே தன்னுடைய வீடும் இல்லாமல் தனக்கு இருந்த நிலமும் இல்லாமல் தான் நிர்கதியாக்கப்பட்ட நிலைமையை உணர்கிறாங்க. இப்படி தான் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் தனது பேராண்டிக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த வளர்ப்பின் வெளியீடு தான் இந்த என்ஜாயி என்ஜாமி பாடல் நமக்கு ஒரு பாடமாக வந்திருக்கு. வாங்க, இந்த பாடல் அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். வள்ளியம்மா பாட்டி தனது பேராண்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க. நான் 5 மர வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், தோட்டம் செழித்தாலும் என் தொண்டன் அலையிலையே. இந்த 4 வரி போதும் இந்த முழு பாடலையும் அறிஞ்சுக்கொள்றதுக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பஞ்சம் பிள்ளைக்கு வந்த மக்கள் காடுகளையும் கட்பாறைகளையும் வனங்களையும் செழிப்பு மிகுந்த தேயிலை தோட்டங்களாக மாற்றி அமைக்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்க மக்கள் தேயிலை பானத்தை விரும்பி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரங்களோட வருமானம் கோடி கோடியாக அதிகரிக்குது. ஆனால் இதுக்காக பாடுபட்ட ஏழை விவசாயிகளுக்கு ஒத்த சதம் கூட பிரிட்டிஷ்காரங்க கையிலிருந்து கிடைக்கல. தங்களுடைய உடலை வருத்தி உயிரை கொடுத்து தேயிலை காடுகளை செழிப்பாக்கிய ஏழை தொழிலாளிக்கு கடைசி வரை அந்த தேயிலை பானத்தின் சுவையை உணர முடியலை. இந்தியாவிலிருந்து பஞ்சம் பிளக்க இலங்கைக்கு வந்த வள்ளியம்மா பாட்டியின் உறவுகள் பரம்பரைகள் இன்னமும் இலங்கையில் உள்ள தேயிலை காடுகளில் அந்நியர்களுக்காக உழைச்சி கொண்டு தான் இருக்காங்க. 200 ஆண்டுகால வரலாற்று கொண்ட அவங்களுடைய வாழ்வு இன்னமும் சோகமும் இருள் நிறைந்ததாக தான் இருக்குது. இந்த மக்கள் அனுபவிக்கிற அவலத்தை ஒப்பாரி மூலமாக அறிவு வெளி உலகத்துக்கு காட்டியிருக்காரு. இந்த பாடல் வெறும் பாடலாக இல்லாமல் ஒரு பாடமாக அமையணும்.